நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலேருந்து ஏபிஆர் ரவிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேடிஎம் டியூப் வண்டியில் ஹெட்லைட் ப்ராப்ளம். ஹெட்லைட் ப்ராப்ளம்னா, ஹெட்லைட் ஹோல்டர் பார்த்திங்கன்னா கருகிருது. இன்றைக்கி வந்து அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாங்க நண்பர்களே. நண்பர்களே, பார்த்திங்கன்னா கேடிஎம் வண்டிங்க, இதில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ப்ராப்ளம். இதில் வந்து ஹெட்லைட் ஹோல்டர் பார்த்திங்கன்னா கருகிருதுங்க. இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஷோரூமில் ஒரு 4-5 டைம் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி வண்டி விட்டுருக்காரு. அங்கே ஒரிஜினல் ஸ்பேர்ஸு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதே ஹோல்டர், சேம் ஹோல்டர் போட்டிருக்காங்க. இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வர்றதுங்க. நம்ம வந்து இப்போ வந்து இது எப்படி கருகாத மாதிரி, அதாவது ஹோல்டரும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த மாதிரி ஓவர் ஹீட் வரும்போது கருகாத மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நண்பர்களே, இது வந்து செராமிக் டைப்பு வந்து ஹெட்லைட் ஹோல்டருங்க. இது வந்து ரூட்ஸ் பிராண்டுங்க. இப்போ இந்த மாடல் ஹெட்லைட் ஹோல்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். இது எதுக்காக ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செராமிக் டைப்பு, ஹை டெம்பரேச்சர் வந்தாலும் வந்து உருகாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கு, அதனால் வந்து உருகும். இப்போ வந்து நம்ம இந்த மாடல் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட் பல்பு வந்து 60-55 வாட்ஸ் போட்டிருக்குங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. டிம் அண்ட் பிரைட் ரெண்டுமே ஒர்க் ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பதிவு, கோவையிலேருந்து ஏபிஆர் ரவிங்க. நன்றிங்க நண்பர்களே.